ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம செகண்ட் எபிசோட். இந்த எபிசோடில் தமிழ் வேர்ட்ஸை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஈஸியாக பேசலாம் என்று தான் நம்மளோட டாபிக் இன்னைக்கு. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் டூ. ஸோ இந்த ஸ்லைடில் எங்கே, எப்போ, யார், எது, எப்படி. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸையோ இல்லைனா ஒரு திங்கையோ இல்லைனா ஒரு சுச்சுவேஷனையும் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதுதான் மேலே கொடுத்துருக்கேன், வேர், வென், ஹூ, விச் அண்ட் ஹவ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா எங்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேர்டு எங்கேக்கு தான் ஹிந்தியில் கஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னா ஹிந்தியில் கஹாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ. எப்போ அப்படின்னா எப்போ நடந்துச்சு, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேர்டு எப்போக்கு ஹிந்தியில் கப் அப்படின்வாங்க. எப்போனா ஹிந்தியில் கப் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யார். ஸோ நீங்கள் யார், அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா. ஸோ இங்கே யாருக்கு ஹிந்தியில் கவுன் அப்படின்றாங்க. யாருன்னா ஹிந்தியில் கவுன், யார் அப்படின்னா ஹிந்தியில் கவுன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எது. எது, இது எது, அது எது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேர்டு எது அப்படின்னா ஹிந்தியில் கவுன்சா. எது அப்படின்னும்போது ஹிந்தியில் கவுன்சா, எதுனா கவுன்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி. ஸோ எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேர்டு எப்படிக்கு ஹிந்தியில் கைசா அப்படின்றாங்க. எப்படி ஹிந்தியில் எப்படிக்கு கைசா அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஃபாசில்லா. டிஸ்டன்ஸ், ஃபாசில்லா அப்படின்றோம். ஸோ ஒரு பிளேஸுக்கு இல்லைனா வந்து ஒரு பொருளோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு கிட்டே. கிட்டே அப்படின்னா ஹிந்தியில் பாஸ். ஸோ எவ்வளோ கிட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா. ஸோ கிட்டே அப்படின்னா பாஸ். கிட்டேக்கு ஹிந்தியில் பாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூரம். தூரம் அப்படின்னா தூர். தூரம்க்கு ஹிந்தியில் தூர் அப்படின்வாங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ தூரம்னா ஹிந்தியில் தூர். ஜஸ்ட் தூரம்ல பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேர்டு மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும், அது வந்து ஹிந்தியில் தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா ஜகா. பிளேஸ் அப்படின்னா ஜகா. ஜகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளேஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வேர்ட் மேலே. பிளேஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் மேலே. ஊப்பர் ஹிந்தியில் மேலேக்கு ஊப்பர். அதே மாதிரி கீழே நீச்சே அப்படின்னு சொல்லுவோம். மேலேனா ஊப்பர், கீழேனா நீச்சே அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ். டேஸ்க்கு ஹிந்தியில் தின் அப்படின்வாங்க. டேஸ்க்கு ஹிந்தியில் தின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு. இன்னிக்குன்றும்போது ஆஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இன்னிக்கு அப்படின்னா ஆஜ். அதே நேத்து அப்படின்னா கல். இன்னிக்கு இன்னைக்கு எப்போ வரீங்க, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இன்னைக்குன்ற வேர்டுக்கு ஆஜ் அப்படின்வோம். நேற்று, நேற்று முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேர்டு நேற்றுக்கு தான் வந்து நம்ம கல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத். Bye.